எல்லாருக்கும் வணக்கம். நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, குரூப் டூ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா? குரூப் டூ எக்ஸாமுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ சார் கட் ஆஃப் இருக்கும், நான் எப்படி வந்து படிக்கலாம், நான் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கட் ஆஃப்னா என்ன, இப்போ படித்தா பாஸ் பண்ண முடியுமா, இப்போ படிக்கலாமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் இருக்கும். சரியா, உங்களுக்கு பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு சில டவுட் இருக்கும், அதை வந்து சரி பண்ணுற விதமாக இந்த வீடியோ பதிவு இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் படிக்கிறேன், இப்போ மூணு மாதம் தான் டைம் இருக்குது, அதிக மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க, கட் ஆஃப் அதிகமாக எடுக்கணும்னு சொல்கிறாங்க, இப்போ நான் படித்தா பாஸ் பண்ண முடியுமா, இல்லை 200 கொஸ்டினுக்கு 150 எடுக்கணும் 170 எடுக்கணும்னு சொல்கிறாங்க. குரூப் டூ வந்து ஃபஸ்ட் நான் குரூப் டூ முடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் சொல்கிறேன். சரிங்களா? குரூப் டூ அப்படிங்கிறவங்க டிகிரி முடித்தவங்க குரூப் டூ எக்ஸாம் எழுதலாம், அப்ளை வந்து பண்ணலாம், 23 டு அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரையும் அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம், அப்ளை பண்ணுறவங்க பொறுமையாக வெயிட் பண்ணி சரி அந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து எல்லாருமே அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இஷ்யூவில் இந்த ஃபஸ்ட்டு வாரத்தில் வந்து சில நெட்ஒர்க் இஷ்யூ, சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ குரூப் டூ எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால் மெயின் சோர்ஸ் என்ன, கட் ஆஃப்னா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரிங்களா? கட் ஆஃப்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா, இந்த மார்க் வரையும், இப்போ இந்த மார்க் இவ்வளோ வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ குரூப் டூ நடக்கும், அதில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1:10 அப்படி அந்த ரேஷியோவில் நம்ம வந்து மெயின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க. சில 1:10 அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 5,500 வேகன்சி இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம குரூப் டூ கொடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு வேகன்சிக்கு 10 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 55,000 பேர் 60,000 பேர் எடுப்பாங்க. சொல்கிறது புரியுங்களா? இவ்வளோ வேகன்சி எடுத்துகிட்டு அப்போ 60,000 ஃபஸ்ட்டு அந்த இருக்கிற அந்த 60,000 பேர் அந்த 60,000 பேர் தான் அந்த மெயின்ஸுக்கு எக்ஸாம் கூப்பிடுவாங்க. அப்போ எவ்வளோ சார் கட் ஆஃப் வருவோம், மேக்ஸிமம் எவ்வளோ சார் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நல்லா சில கொஸ்டின் வந்து ஈஸியாக இருந்தாவே ஒரு 150 கொஸ்டின், எப்படி இருந்தாலும் 150+ சரிங்களா, 150 கொஸ்டின் வந்து நான் சொல்கிறது கொஸ்டின், 200 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டின் மேலே எடுத்தாவே இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும். 150+ எடுத்தாவே எல்லாருமே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து அழகாக கிளியர் பண்ணலாம். அப்போ 150+ எடுக்கணும்னா நான் எதை படிக்கணும், இப்போ எனக்கு தேவை ப்ரிலிம்ஸ் தான், ஆனால் ப்ரிலிம்ஸோட மார்க்கை வந்து மெயின்ஸில் கூட்ட மாட்டாங்க, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு ஜாப் வாங்கி தரும். இது ஒரு தகுதி தேர்வு தான். இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபில்டர் பண்ணுற மாதிரி, நிறைய பேர் போட்டி போகிறாங்களா, அவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். அது 150, 150, 155, 150+ எடுத்தாவே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த லிஸ்ட்டு விடுவாங்க, ப்ரிலிம்ஸ் பாஸ் லிஸ்ட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாம் கிட்டத்தட்ட 3 மாதம் டைம் கொடுக்குறாங்க, அந்த 3 மாதத்தில் முழுசாக வெறும் மெயின்ஸ் மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணவே அழகாக ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே சார், இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ணுறது, இப்போ 150+ எடுத்தால் இப்போ நான் வந்து இப்போ படிக்கிறேன் சார், இப்போ இன்னும் 3 மாதம் குரூப் டூ உட்காந்து படிக்கிறேன், 150+ எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் எடுக்க முடியும், ஆனால் நீங்கள் ஃபுல் டைமாக வந்து உட்காந்து படிக்கணும். நான் பார்ட் டைமாக படிக்கிறேன், இல்லை 2 மணி நேரம் படிக்கிறேன், 3 மணி நேரம் படிக்கிறேன், வேலைக்கு போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட, இப்போ ஃபுல் டைம்னா நான் சொல்கிறது வந்து மினிமம் ஒரு 5 மணி நேரமாச்சும் ஒதுக்கி படிக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் பார்ட் டைமே படிச்சுன்னா அந்த டயரில் வந்து 5 மணி நேரம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து படிச்சுனா அதுக்காக நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இந்த 150+ நான் எடுக்கிறேன் சார், எடுக்கணும்னா இந்த 3 மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படி சொல்கிறது ஒரு ஐடியா சொல்கிறேன். சரிங்களா? 150+ எடுக்கணும்னா குரூப் டூவில் தமிழ் 100, GK 75, மேக்ஸ் 75, இதான் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும், தமிழ் 100, GK 75, மேக்ஸ் 75. அப்போ தமிழில் தான் ஒட்டுமொத்த மார்க்கையும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், சரிங்களா, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதை குரூப் டூ பொறுத்த வரைக்கும் தமிழ்னா தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று அந்த ஆப்ஷன் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லையா, தமிழோ இங்கிலீஷோ இந்த 2 ஏரியாவில் நீங்கள் தான் பண்ணோம். 100 மார்க்குக்கு 95+, சரிங்களா, 95 மதிப்பெண்ணுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஜிகேல 100க்கு ஒரு 50 மார்க் வச்சு எடுக்க முடியும், பாதிக்கு பாதி வச்சு எடுக்க முடியும், ஒரு 55-60 எடுக்க முடியும். சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை இங்கிலீஷாக இங்கிலீஷ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், இங்கிலீஷ் மீடியம்னா, புரியுங்களா? அப்போ 6th to 12th வரையுமே தமிழ் பார்க்கணும், எல்லாத்துக்குமே டவுட்டு, 11th to 12th தமிழ் படிக்கணுமானு கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க, 11th to 12th தமிழ் படிக்கணும், படித்தா மட்டும் தான் நீங்கள் குரூப் டூ, நான் குரூப் ஃபோருக்கே 11th to 12th தமிழ் படிக்க சொல்கிறேன், குரூப் டூக்கு சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக 11th to 12th தமிழ் படிக்கணும். சரிங்களா? அந்த யூனிட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ, அப்போ ஜிகே பாட்டெலாம் என்னை பொறுத்தவரை தமிழை வந்து நீங்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிலபஸ் வச்சுட்டுலாம் படிக்க தேவையில்ல, சிலபஸை ரீட் பண்ணு நல்லது, ஆனால் நீங்கள் தமிழை அப்படியே நீங்கள் ஸ்டாண்டர்டைஸாக படித்தா மட்டும்தான் அதில் இருக்க நுணுக்கங்களாம் கற்றுக்கிட்டு எல்லா கொஸ்டினும் நீங்கள் படிக்க முடியும். சிலபஸ் வச்சா ஓகே, பாரதியாராக ஒரு பாடம் பாரதியார் படிச்சுட்டு மூடி வச்சுட்டு, அதில் அம்பேத்கராக ஒரு பாடத்தை வச்சு மூடி வச்சுட்டு படிச்சிங்கன்னா தமிழில் நீங்கள் வந்து மார்க் எடுக்க முடியாது, இதான் உண்மை. சரிங்களா? அதனால் தமிழ் எப்படி படிக்கணும், தமிழ் புக் வைஸாக 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th புக் வைஸாக படித்து முடிச்சிடணும். அதே வந்து ஜிகே பாட்டு கூட நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கலாம், ஜிகே பாட்டா சிந்து சமநாகரியமா ஓகே 6th,
அதுக்கப்புறம் அந்த என்ன நைன்த்தில் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் லெவன்த்து படிக்கலாம். இந்தியா அரசலாம்ப்பா ஓகே சிக்ஸ்த்தா ஓகே டென்த்தா டுவெல்த்தா அப்படி படிக்கலாம் புரியுதுங்களா. இது வந்து கூட சிலபஸ் வச்சு படிக்கலாம். ஆனால் தமிழ் வந்து அப்படியே படிக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது ஓகேங்களா. இங்கிலீஷாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு ஜிகேல என்னதான் நம்ம பண்ணாலும் என்னதான் நம்ம ஜிகேட்ல ஜிகேல எஃபோர்ட் போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு எஃபோர்ட் கிடையாது, ரிசல்ட் வந்து அந்தளவுக்கு கிடையாது. இப்போ 100% நீ எஃபோர்ட் போடுற ஜிகேல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உனக்கு 75% இல்லை 50% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா அதில் மொத்த ஒட்டுமொத்த 75 வந்து யூனிட் 8-9 ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்னாமிக்ஸ் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் ஐஎன்எம்மு ப்ளஸ் மேக்ஸ் இது எல்லாமே இப்படி ஒரு 10 சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அதில் 100 எடுக்கிறாங்க. இது தமிழ் எப்படி எடுக்குது, ஒரே தமிழ் தான், புது தமிழ் இலக்கணம் புரியுதுங்களா. இதில் ஃபுல்லாக சேர்த்து 100 கேட்குறாங்க. அதனால் அதில் எஃபர்ட் வந்து நீங்கள் தமிழில் ஸ்ட்ராங் ஆகிட்டு இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இங்கிலீஷ் ஸ்ட்ராங் ஆகிட்டு டெய்லி ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுவோம் ஜிகே பாட்டை தொடணும், மேக்ஸ் பாட்டை தொடணும். எனக்கு வந்து தமிழ் ஃபோக்கஸ் பண்ண உடனே ரெண்டாவது ஃபோக்கஸு மேக்ஸுக்கு பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸ் வந்து 25 கன்ஃபார்ம் தானே, அந்த 25 ஒன்று கூட குறைய வாய்ப்பே இல்லை. எல்லா எக்ஸாமுமே கண்டிப்பாக 25 கேட்குறாங்க. அப்போ தமிழா மார்னிங் ஆனால் தமிழ் பார்க்குறோம், நைட் ஆனால் மேக்ஸ் பார்க்குறோம், மதிய டைமாக ஜிகே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு வச்சுக்கணும். நாளைக்கு என்ன பிளான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணி பண்ணவே போதும் சரிங்களா. நம்ம ஒரு மாதம் ஷெடியூல் போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறத விட நாளைக்கு பிளான் பண்ணிவிட்டு அது நாளைக்கே ஃபாலோ பண்ணவே அந்தந்த நாளைக்கு நான் கரெக்டாக கொண்டு போனவே எல்லா நாளும் சூப்பராக போவோம் அப்படிங்கிறதான உண்மை. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் சரிங்களா. ஓகே இப்படி தான் நம்ம கொண்டு போகணும். அதனால் தமிழுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தமிழ் மீடியத்துக்குன்னா நம்மளோட சேனலில் வந்து ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கோம், 6-10 வரையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 11th வந்து முடிச்சிட்டோம், அதில் கொஞ்சம் தலைவர்கள் மட்டும் இருக்காங்க, 12th வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் தமிழில் நல்லா ஃபுல் மார்க் வாங்கணுன்னா நம்ம பிஆர்கே அகாடமி கள்ளக்குறிச்சி நம்ம சேனலில் ஃபுல் ஷார்ட்கட் வீடியோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இதில் முடிச்சுங்களா, அதுக்கப்புறம் நான் இப்போ தமிழுக்காக நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தமிழில் நிறைய லைவ் டெஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. லைவ் டெஸ்ட்டு பண்ணலாமா, அதிகமாக தமிழில் நான் அதிக ஸ்கோர் எடுக்கணும் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழில் நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு ஜிகேல வந்து ஒரு 50 மார்க் எடுத்தால் கூட நான் வந்து ப்ரிலிம்ஸ் நான் பாஸ் பண்ணிவிடுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை, தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு சொல்கிறீங்களா, தமிழ் லைவ் டெஸ்ட் அதிகமாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ முடிஞ்சிங்க ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிவிடும், மெயின்ஸுங்கிறது தனி ப்ரிப்பரேஷனு அதை நல்லாவே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஆனால் இப்போ 3 உட்காந்து படித்தாலும் ஈஸியாக வந்து ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம், புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே இதுதான் வந்து குரூப் 2. நெக்ஸ்ட்டு குரூப் 4, குரூப் 2 முடிச்சிட்டோம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது ஒரே எக்ஸாமு, அந்த ஒரே எக்ஸாம் நல்லா பண்ணிட்டா கவர்மெண்ட் ஜாப்பு அப்படிங்கிறப்ப அந்த க்வெஸ்சன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுனா இதே பேட்டர்ன் தான். என்ன பேட்டர்னா இதே பேட்டர்ன் தான், தமிழ் 100 அதில் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அதில் தமிழ் தான் நீங்கள் எழுத முடியும், இங்கிலீஷ் உங்களுக்கு கிடையாது சில எல்லாருமே தமிழ் படித்தவனும் அப்படிங்கிற கட்டாயத்தை இங்கே குரூப் 4 தமிழ் 100 மட்டும்தான், எல்லாத்துக்குமே தமிழ் 100, ஜிகே 75, மேக்ஸ் 25 சரிங்களா. அப்போ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் குரூப் 2 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறப்ப நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 2 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி குரூப் 4 லெவலுக்கு படிக்கிறப்ப அடுத்து ஒரு மாதத்துலேயே குரூப் 4 எக்ஸாம் வந்தாலும் நமக்கு பெனிஃபிட் தானே, ஒரே கல்ல 2 நல்லா படிச்சுனா குரூப் 4 உனக்கு ஈஸி தானே. அப்போ என்ன பண்ணுவோம், குரூப் 4 ஒரே எக்ஸாமு, அந்த ஒரு எக்ஸாமில் என்னை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எவ்வளோ சார் வரும், 170+ 170+ ஒரு 30 தப்பு பண்ணிக்கோ, 170 அழகாக கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் புரியுதுங்களா. 170+ சேஃபு, நீங்கள் PhD இருக்குது, சலுகை இருக்குது, அதை பற்றி எதுவுமே பேசாத, எனக்கு அந்த சலுகை இருக்குது இந்த சலுகை இருக்குது, சலுகை தூக்கி ஓரவிக்கு சலுகை வச்சு நீ உள்ளே போகிறது அது அடுத்த கட்டம், ஃபஸ்ட்டு நீ மார்க் எடுக்கிறியா அப்படிங்கிறதா முதல் கட்டம் சரிங்களா. அதனால் ஃபஸ்ட்டு 170+ எல்லா கேட்டகரியுமே நான் சொல்கிறேன், 170+ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அழகாக நீங்கள் படிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தமிழை ஃபஸ்ட்டு நம்ம முடிக்கணும், ரெண்டாவது மேக்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும், மூணாவது தான் நீ ஜிகே ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம ஜிகே நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அதில் பாலிட்டில் ஒரு 6 கேட்குறாங்க, ஜாகிரபியில் ஒரு 6 கேட்குறாங்க, அது எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பேன் அந்த 6 அங்கே வந்து ஒரு 4 தான் ஒரு அட்டன் பண்ண முடியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ தமிழில் போய்ட்டு 100 இல்லை ஒரு 60 தான் அட்டன் பண்ண முடியுதுன்னா அதுதான் பிரச்சனை புரியுதுங்களா. அப்போ எதை சூஸ் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணும், எதை செகண்டு சூஸ் பண்ணும், எதை வந்து இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த ப்ரியாரிட்டி எப்படி ஒதுக்கணும், அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஓகே இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ நம்ம அப்போ நான் அந்த ஜிகே பார்ட்டில் கூட எதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து தமிழ் ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்களா, ரெண்டாவது மேக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிடலாம் அதிகமாக, அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஹிஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஹிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு ஐஎன்எம் கவர் ஆகிடும், அந்த யூனிட் 8-9 கவர் ஆகும், அதுக்கப்புறம் தான் பாலிட்டி,
சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜாகிரபி, டென்த் ஜாகிரபி நல்லா பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரை லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் தான். புரியுதுங்களா? இந்தமாரி ஐடியா ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஒரு ஆர்டராக வந்து படிக்கிறப்ப குரூப் ஃபோர் ஒரே எக்ஸாமில் நீங்கள் அழகாக கிளியர் பண்ணலாம். அப்போ குரூப் ஃபோர் கட் ஆஃப் 170 ப்ளஸ், குரூப் டூக்கு 150 ப்ளஸ், இதான் கட் ஆஃப். இந்த மார்க் எடுத்தால் நீ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். சரிங்களா? மெயின்ஸுக்கு நான் இப்போ படிக்கணுமா, குரூப் டூ மெயின்ஸுக்குனா ஃபஸ்ட்டு இதை கிளியர் பண்ணிட்டு வாங்க. அதை பற்றி நாலேஜ் வந்து சண்டே சண்டே கற்றுக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 மாதம் தரவாக உட்காந்து முழுசாக வந்து பண்ண மெயின்ஸ் அழகாக கிளியர் பண்ணலாம். அதுக்கான நம்ம கைடு நம்ம சூப்பராக அழகாக பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம ரெகுலர் கிளாஸ் நம்ம நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ரெகுலர் கிளாஸில் நம்ம கள்ளக்குறிச்சியில் ரெகுலர் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். டெய்லியும் 10 to 1 மணி கிளாஸ் கூட நடந்துட்டுருக்கு. அதில் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு நம்ம அப்படி தான் வந்து கிளாஸ் வந்து சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே தமிழ் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை டெஸ்ட் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஜிகே டெய்லி மேக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஜிகே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆர்டரில் ஃபோக்கஸ் பண்ணி அழகாக படிங்க. என்னால் படிக்க முடியல சார், என்னால் வந்து பண்ண முடியல, சில பேர் சொல்கிறீங்க இல்லையா, என்னால் படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் அந்த அந்த ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை. இந்த 3 மாதம் நீங்கள் முழுசாக உழைப்பு போட்டு தான் ஆகணும். நீங்கள் 3 வருஷம் காத்திருந்தாலும் இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு சொல்லிட்டு, இந்த 3 மாதம் நீ சோர்வு ஆகிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ 3 வருஷம் காத்திருந்ததுக்கு எல்லாமே பலன் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, மோட்டிவேஷன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்தால் வரும். சில யாரோ ஒருத்தன் சொல்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனால் டெய்லி உனக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படிங்கிறனா உங்கள் ஃபேமிலியை வந்து நினச்சி பார்க்கணும். இது எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கைக்காக படிக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலிக்காக, அப்பா அம்மா, உங்களுடைய உங்கள் குறிக்கோளுக்காக, சரிங்களா, எதுக்காக நீங்கள் படிக்கிறீங்க, எதுக்காக டார்கெட் வந்தீங்க அப்படி சொல்லிட்டு அதை நினச்சி பார்க்குறப்ப கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மோட்டிவேஷனாக ஏந்து படிப்பீங்க. சரிங்களா? எவ்வளோ பேர் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க, நாம மட்டும் அலட்சியமாக இருந்தால் யாருக்கு ஆபத்து, அலட்சியமாக இருந்தால் உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால் அதை லட்சியமாக எடுத்து இந்த 3 மாதம் அழகாக முழுசாக படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தோட பேரில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் அழகாக படிங்க, அழகாக நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜெயிப்பீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், சூப்பராக படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தோட பேரில் சூப்பராக அழகாக சந்திக்கலாம். வாழ்க்கை நன்றிங்க.